ஆறுமணிய தலைமையிடமாக கொண்டு ஆதவா பவுண்டேஷன் என்று பாலகுஷ்ண கிருஷ்ணன் என்பவர் நிறுவினார். பாலகுமரேசன். பின்பு அவர் 2020 ஆண்டிலிருந்து இன்று வரை 3600 ஆசிரியர் பெருமக்களிடம் 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை ஏமாற்றி மோசடி செய்திருக்கிறார். அவர் மீது தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு மையத்தில் 420 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2 முறை அவர் மதுரை உயர்நீதிமன்றத்திலே முன்ஜாமீன் தாக்கல் செய்தார். 2 முறையும் அவர் தாக்கல் செய்த மனு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அவர்கள் பாலகுமரேசன் நம்பி அவரை ஏமாந்து பணம் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கல்வி அதிகாரி சிஓ அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்தார்கள். ஆதவா நிறுவனத்தின் மூலமாக ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளை நியமனம் செய்யலாம் என்று ஒரு உத்தரவு 2021 வழங்கினார். அந்த உத்தரவை நம்பி ஏமாந்த இந்த ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து சொத்துக்களையும் நகைகளையும் விற்று 10 லட்சம் வரை ஒவ்வொருவரும் பணம் கட்டியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம் 578 பேருக்கு அவர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவர் அக்ரிமெண்ட் செய்தார் 24 கோடிக்கு. ஆனால் 1 ரூபாய் கூட தரவில்லை. அவர் மாண்புமிகு கல்வி அமைச்சர் உடன் இருந்த புகைப்படத்தை காமித்து எங்களை எல்லாம் ஏமாற்றி மிரட்டி வருகிறார். எனக்கு ஏதாவது கேட்டால் மாண்புமிகு கல்வி அமைச்சர் என் கூட இருக்கிறார், அன்பில் தருமலிங்கம் பொய்யாமொழி அவர்கள், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று அவர் எங்களை மிரட்டுகிறார். வாட்ஸ்அப்பில் ஆசிரியர்களையும் என்னையும் திட்டுகிறார். எனவே நாங்கள் தூத்துக்குடி காவல்துறையை நம்பி 7 மாதம் காத்திருந்தோம். எந்த கைதும் இன்னி வரைக்கும் எடுக்கப்படவில்லை. பாலகுமரேசனை கைது செய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.